ஹார்ட்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லவுடஸ்ட் ரிவ்யூவில் பார்க்க போற படம் என்னன்னா ஆண் தேவதை. ஆதிரா அம்மா அப்பா அகர முதல்வன். ஆண் தேவதையில் சமுத்திரக்கனி, ரம்யா பாண்டியன், ராதாரவி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சமுதாயத்தில் ஒரு குடும்பம் சமுதாயத்தில் நடக்கிற மாற்றங்களை தனக்குள்ளே புகுத்திக்கிட்டால் என்ன ஒரு நடக்கும் அப்படின்றத பற்றி அந்த படம் சொல்லுது. வழக்கமாகவே சமுத்திரக்கனி படத்தில் வந்து ஒரு பெரிய ஹெவி அட்வைஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால், இந்த படத்துலேயும் அதேமாதிரி தான் பெரிய அட்வைஸ் இருக்குது. ஸோ அதுவும் திருப்பி ஆடியன்ஸை ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் உண்டு வைக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே போட்டுடுறாங்க இந்த படம் வந்து இன்ஸ்பைர்ட் பை பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்க ஒரு எமோஷனல் ட்ராமா இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஏமாற்றம் திரும்ப மக்களுக்கு வருது. நம்ம வாழ்றதுக்காக வேலை பார்க்குறோமா இல்லை வேலை பார்க்குறதுக்காக வாழ்றோமா? இது என்ன கேள்வி? வாழ்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறோம். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் இருந்த அந்த எமோஷன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகியிருக்கு. ஆனால் இருந்தாலும் அடிப்படையாக வந்து அவருக்கே எங்கே போகணும்னு தெரியாதப்போ தன் குழந்தைய வந்து தனக்குள்ளே வச்சு ட்ராவல் பண்ணுற விஷயம் ஒரு பெரிய கேள்வியை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான அழுத்தமான பதில் வந்து இல்லை. இங்கே கடவுளோட காசுக்கு தாண்ட மதிப்பு அதிகம். அடுத்ததாக வந்து ரம்யா பாண்டியனை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீன் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் ஒன்று நடக்குது. அங்கே வந்து அந்த பிள்ளையோட தாய் வந்து இவ்வளோ தான், ஒரு பிள்ளைக்கு சைல்டு அப்யூஸ் நடக்கும்போது இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு நார்மலாக வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்க ஏன் ரியாக்ட் பண்ணலன்ற ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. அந்த சீன் வந்து நம்ம ஆண் தேவதை சமுத்திரக்கணி அவர்களை வந்து இன்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சீன் வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சமுத்திரக்கணி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக வராரு. அவர் வந்து தன் பிள்ளைகளை பார்த்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதனால வேலையை விட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறுறாரு. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற நிலமையில் வந்து அவர் அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஆன்டிங் கூட லாஃபிங் தெரப்பி, வாக்கிங்கு, யோகா அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. உன் கனவும் கலையாம அவங்களும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? சூப்பர்ப்பா, இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள நமக்குன்னு யாருமே இல்லையா? முக்கியமா வந்து அவரு ஒரு எமோஷனலா ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, நான் வந்து இன்னும் வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து எமோஷனலா சொல்லும் போது அது ஆடியன்ஸ் கிட்ட வந்து கனெக்டே ஆகல. ஏன் அப்படின்னா அங்கேயும் உட்காந்து அவர் ஆண்டிஸ் கூட உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம். இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், அதை வந்து தைரியமாக இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பாராட்டியே ஆகணும். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ரெண்டு குழந்தைங்க வராங்க. அதில் முக்கியமாக வந்து மோனிகா அவர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்களோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க. முக்கியமாக வந்து சமுத்திரக்கணிக்கும் அவருக்கு மகளுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்வர்சேஷனில் வந்து சமுத்திரக்கணி அவர்கள் கவிதை ஒரு அருமையாக ஒன்று சொல்கிறாரு, இது எனக்கும் கடவுளுக்கும் நடக்கிற கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவிதையை அழகாக சொல்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அங்கே ஒரு சலிப்பு தன்மை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்து படத்தில். இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கணி, ரம்யா பாண்டியன், ராதாரவி போன்ற நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு பாட்டில் வந்து இந்த படம் வந்து ஓகே சீரியலோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில். அது ஏன் அப்படி அப்படின்னா, அவங்க பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அது என்னென்னா எல்லாமே ஸ்டீரியோ டைப்பாக இருக்குது. ஸோ கேரக்டரைசேஷன் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது வருது. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன், அவள் புரிஞ்சுக்குவா. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ரம்யா பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க சமுத்திரக்கணி சார்கிட்ட, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல மனைவியாகவும் இல்லை, நான் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல தாயாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அந்த டைலாக் வந்து உச்சக்கட்ட சீரியல் டைலாக் மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் வந்து ஆண்களை புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சீன்ஸ் வந்து வேணும்னே இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆண் வீட்டிலிருந்து பெண் வேலைக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது திரும்ப வந்து ஆண் வேலைக்கு போகிறாரு, பெண் வீட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துது, சுபோன்னு போட்டு முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய புராணத்தை கதையை வந்து திருப்பி
தமிழ் சினிமாவில் இன்சர்ட் பண்ணி அரைச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணும். நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமா லவ் ரிவ்யூவில் ஆண் தேவதைக்கு கொடுக்க போகிற ரேட்டிங் என்னென்னா